தமிழக சட்டமன்ற தேர்தலை யாருடைய தலைமையில் சந்திப்பது, யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை பாஜக தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் மாநில தலைவர் முருகன் அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் தா பழூரில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் குறித்த விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில தலைவர் முருகன் கலந்து கொண்டு வேளாண் சட்டங்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்து கட்டடத்தில் விளக்கி பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் வணிகர்களாக மாறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பம், இரட்டிப்பு மகசூல் உள்ளிட்டவைகள் சட்டங்களால் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதனால் பாரதிய ஜனதாவுக்கு விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திராவிட கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது. மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தற்போதுள்ள கூட்டணியே தொடரும். ஆனால் யார் தலைமையில் தேர்தலை சந்திப்பது, யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை பாஜக தலைமைதான் முடிவு செய்யும். எனது தலைமையிலான வேல் யாத்திரை மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மத்தியில் பொதுமக்களிடையே நல்ல பெயர் ஏற்பட்டுள்ளதாக கூறிய முருகன், ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கிவிட்டதாக கூறினார். ஆனால் முறையான அறிவிப்பு எங்களுடைய தேசிய தலைமை தான் கொடுக்கணும். சரிங்க, ஏன் சந்தேகம் வருதுன்னா, வேல் யாத்திரைக்கு இத்தனை தடைகள் காவல்துறை மூலமா தடை செய்யறாங்க. இந்த மாவட்ட செயலர் ராத்திரி ராத்திரி வீட்டில் கொண்டு வந்து லேடிஸ் எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா வந்து ஸ்டாலினோ மற்றவர்களோ நலத்திட்ட உதவி வழங்குறேன்னு மலைக்கு போறேன்னு போறப்ப ஏன் அந்த ஆப்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப பாஜகவை ஏடிஎம்கே கட் பண்ணுதா? வேல் யாத்திரை அரசாங்கம் ஏன் தடுத்தாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது வேல் யாத்திரை ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கொண்டிருந்தது, தமிழக மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கிறது. அதனால தான் நாங்கள் எங்களுடைய எத்தனை தடைகள் வந்தாலும் எங்களுடைய வேல் யாத்திரை நடத்துகிறோம். எங்களுடைய தேர்தல் பரப்புரை ஏற்கனவே நாங்கள் வேல் யாத்திரை மூலியமாக கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம். விவசாயிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 1000 கூட்டங்கள், முறைப்படியான பெரிய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எங்களுடைய அகில பாரத தலைமையில் கலந்து வச்சு உடனடியாக தேர்தல் தேதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.